முத்தக்கா ஹாஸ்டல்ல இருந்து வித்யா பேசுது. எங்க அம்மா வருவாங்க மிஸ். பக்கத்து வீட்டு போன். வித்யா நல்லா இருக்கேடா சாமி? நல்லா இருக்கம்மா. நல்லா படிக்கிறியா? என்ன தேச்சு குளிக்கிறல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. பணம் கட்டி 4 மாசம் ஆயிடுச்சுமா. அம்மா ஏமா அழுற சொல்லடா கண்ணு. வாடன் திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. சீக்கிரம் பணம் கட்டிடுமா. கொடுத்துறேன்னு சொல்லுமா. சரிம்மா. உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு ரெண்டு மூணு ஆளு கிட்ட சொல்லி அனுப்பியாச்சு. ஆறு கிட்ட இருந்தோம். சேதி இன்னும் வரலடா. நான் பொட்டச்சி தனியா இருந்து நான் என்னம்மா செய்வேன்? எப்பவோ போயிருக்க வேண்டிய உசுறு. உங்க ரெண்டு பேருக்காகவும் தான் இழுத்துக்கிட்டு கிடக்குது. பருப்பா புத்தியா படிச்சுக்கோப்பா. சரிம்மா. இது பாரு பொம்பளைங்க நாம ஜெயிக்கணும்னா படிச்சாதான் உண்டு. மத்தவங்க எல்லாருக்கும் கேட்காமலே அள்ளி அள்ளி குடுக்கிறாரு. நமக்கு மட்டும்தான் இடைஞ்ச வரும்னு கேட்டாலும் உங்க அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு. இத பாருப்பா கையில கிடைச்சதும் நானே நேர்ல வர. சரிம்மா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் தைரியமா இருக்கணும். உங்க அப்பா நமக்குன்னு சொல்லி கொடுத்தது அது ஒண்ணுதான். தங்கச்சிய நல்லா பாத்துக்கோமா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்கும் எதுவும் ஆகாதுமா. நான் தினம் சாமி கும்பிட்டுதாமா இருக்கேன். கவலைப்படாதமா, நீ பத்திரமா இருமா. தங்கச்சியை நான் பாத்துக்கிறேம்மா. சரிடா சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாதமா. நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது. சரிம்மா. நீயும் பத்திரமா இருமா. சரிடா சாமி. சரி நான் வச்சிட்டேம்மா. வச்சிடுறா. மிஸ் மிஸ் எங்க அம்மா சீக்கிரம் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க மிஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மிஸ். ப்ளீஸ் மிஸ். சரி போ சீக்கிரம் கொடுக்க சொல்லு. சரிங்க மிஸ். உடம்புக்கு முடியலையா?
அக்கா என்னாச்சுக்கா எந்திரி என்னக்கா ஆச்சு இல்லப்பா எனக்கு என்னவோ பயமாவே இருக்கு எதுக்குக்கா பயம் நல்லா தானே இருந்த இல்லப்பா என்னால முடியல என்னமோ செய்து மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிக்குது ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது பழசெல்லாம் நினைச்சியாக்கா என்னக்கா உடம்பெல்லாம் சுடுது ஐயோ என்ன சொர வந்திருக்கா வாக்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என் உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை என் உள் மனசுதான் ஏதோ சொல்லுது அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதான் மனசு கடந்து அடிச்சுக்குது என்னால ஒரு இடத்துல இருக்க முடியல எனக்கா என்னென்னமோ சொல்ற அக்கா எனக்கா உள்ளங்கை வேத்திருக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி குடிக்க எடுத்துட்டு வா அக்கா அழுகுற எல்லா நேரத்திலயும் துணிச்சலை பத்தி பேசுவியக்கா நீ ஏன் இப்படி பயப்படுறியே இவ்வளவு காலம் அவர் அலங்காட்டுல இருந்தாலும் நல்லா இருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நானும் தைரியமா இருந்துட்டேன் போன தடவை பார்த்தப்ப அவரே ரொம்ப தளர்ந்து போயிருந்தாரு முன்ன மாதிரி முடியல முத்து கண்ணு வேற ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னாரு அப்பல இருந்து எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு போன தடவை அவரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா தூங்கல தெரியுமா அழுவாதக்கா அக்கா அழுவாதக்கா வணக்கம்மா நான் சொல்றது கேட்டு பதட்டப்படாதுமா என்னதான் நான் போலீஸ்காரனா இருந்தாலும் வீரப்பண்ண செஞ்ச உதவியா மறந்துட்டு இந்த சேதியை என்னால் சொல்லாம இருக்க முடியல என்ன சொல்ல வரீங்க சொந்தக்காரங்க மூலமா வீரப்பண்ணனுக்கு விஷம் வச்சு கொள்ள சொல்லி அதிரடி படிக்காரங்க ஆளிட்டாங்கம்மா எப்படியாவது இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லிட்டா நல்லது சொல்லிடுமா இதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன்
என்னை பொறுத்தளவுக்கு வீரப்பு வந்து அருமையான பெண்களுக்கு பெண்களாக தாயாத்தான் மதிப்பாருங்க, யாரும் அகராதி பேச மாட்டார். நல்லவிகளுக்கு நல்ல அவர் பொறுத்தளவுக்கு, யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார், புறாமுக்கு செய்ய மாட்டார். எனக்கு மட்டும் இல்லை ஐயா, மக்கள் எல்லாத்துக்கும் அவர் நல்லவர் தான். போலீஸ்காருக்கு மட்டும்தான் அவர் கெட்டவர், எல்லாத்துக்கும் பிடிக்கும், நல்லா தான் பேசுவார், அம்பா தான் பழகுவார். யாருக்கும் ஒரு சின்ன திராகம் தப்பு செய்ய மாட்டார். ஒரு தவறு நடக்குன்னா கூட அதை போய் தட்டி குறுக்கட்டு வருங்க. ஆமாம், இங்கே நாயத்துக்கும் போவாருங்க. இங்கே இருந்துகிட்டே ஒரு நாய் என் ஊருக்குள்ளே தீராத இருக்கலாம், அந்த நாயத்துக்கு போய் அவர் தீர்த்து வைப்பார். வேண்டாங்கப்பா இப்படி போகாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு தீர்த்து வைப்பார். சொல்லிட்டு போனாங்கன்னா கரெக்டாக அது மாதிரி நடந்துக்குவாங்க, தப்பு தவிர்ப்பாங்க. இவருக்கு மீறி ஆபத்து வருது, நான் இன்னும் அப்பளை வந்துட்டு எனக்கு நான் வந்து அவியில் அடிக்கலான போகிறேன், என்ன என்ன துரத்துக்கு கொள்றதுக்கு வராங்க, அதெல்லாம் நானும் சூட்டிங் பண்ண வேண்டியது வருது. அதனால தான் நான் இப்படி கொள்கிறேன். என் காலுக்கடி எத்தனையோ பேர் போகிறாங்க வர்றாங்க, நான் யாரையும் கொள்றதில்ல, என்னை வந்து எடுத்து வந்தால் தான் அடிக்கிறேன். ஆச்சுங்களா, இப்படி தாங்க அவர் நல்லவர். நாங்கள் பழக நாங்கள் காட்டுக்குள்ளே இப்படி எப்பவும் போவோம், மரத்துக்கு போக வருவோம், அப்போ வந்து பழக்கானாருங்க. அவர் வந்து இதில் சம்பாதிக்கலைங்க, அவர் வந்து கட்ட வெட்டி சம்பாதிக்கல. எல்லாம் மக்கள் எல்லாம் அங்கங்கே பகுதிக்கு காட்டி கொடுத்தாரு, இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அங்கங்கே வெட்டி வெட்டி இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் எல்லாம் இதில் சம்பாதிக்கல. மாரியா தாட்டா வந்து சூப்பர் ஆடுவாருங்க, எங்களே கூட நாங்களும் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆடணும். என்னோட சடங்கு கூட நான் கூத்தாடி இருந்தேன், அந்த சடங்கு கூட கொண்டு போல நீ எங்கள் ஆடுற எல்லாம் வேஷம் போடலாம் கூட சாமரத்துக்கு கொண்டு வந்து தந்தேன். கட்டிட்டு டேப் போட்டுட்டு பிரமாதமாக ஆடுவார். வயசு நல்லா தாளங்க, அங்கே ஊர் தாள இங்கே கங்களூர் தாளங்களாம்மா, அதை போய் டேப்பில் பதிவு பண்ணிட்டு வந்து போட்டு நல்லா ஆடுவார். எங்கள் ஊருக்காரா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் தான் வந்து வீரப்பன் தான், வீரப்பனுக்கு வந்து வேந்தான் எல்லாம் கடத்தி எல்லாம் பண்ணி சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் ரெண்டு மூணு மாதம் ஒண்டிட்டு இருந்தேங்க, எங்கே திருப்பூர் போயிட்டேன். அப்புறம் என் குடும்பத்தையும் எல்லாம் துவக்கிறதுக்கு பேசங்க வழியிலேருந்து கூட்டி போகிறதுக்கு அப்புறம் ஆள் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ வந்து சென்ட்ரா இல்லை பொண்ணு வழியில் எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நானே வந்து நேராக போய் சென்ட்ரானாங்க, சென்ட்ராகி எல்லாம் விவரத்தெல்லாம் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி செஞ்சியா அப்படின்னாங்க. ஆமாங்க எல்லாமே செஞ்சேன், என்ன அரிசி பருப்பும் கொடுத்தங்க, கொம்பு மாற்றி கொடுத்தையா கொடுத்தங்க, எல்லாமே உண்மையாக எதையுமே மறைக்கலை, மறைச்ச மட்டும் உடவு போகிறாங்க. உங்கள் வயலில் மாட்டிட்டுங்க, நீ எங்களை என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்னால் பொய் எப்பவும் பேச மாட்டாங்க. ஆமாம், யாரையும் போய் பேச மாட்டேன், அது அவங்களுக்கு போலீஸ்காரருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும். நான் எனக்கு போய்னா கொஞ்சம் பிடிக்காது, உண்மைத்தான் சொல்லுவேன், அது என்ன நடத்துனாலும் சரி, நம்ம விசாரணை பண்ணாலும் சரி அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் உண்மையை சொன்ன போலீஸ்கார்ட்ட. விஷம் விஷம் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட, என்கிட்ட யாருங்க போலீஸ் அதெல்லாம் வேண்டாங்க, இங்கே வேணாங்க சொல்லுங்க, அதெல்லாம் வேணாங்க வேணாங்க, என்கிட்ட கொடுக்கலைங்க சொன்னாங்க. என்னென்னு சொன்னாங்க? அரை பேர் பண்ண பார்த்தேன். என்ன சொன்னாங்க? வீரப்பனை பார்த்தா இது மாதிரி செட் பண்ணி நாங்கள் கூட தர்றோம், இது மாதிரி வச்சு கொண்டு வந்துரு, நீ சாப்பாடு பள்ளி அது ஒன்று பழத்தில் கருத்தில் வச்சு தரோம், நீ கொண்டு கொடுத்துருவேன் சொன்னாங்க. நான் மாட்டின்ட்டு நாள முடியாதுங்க, அதெல்லாம் என்ன கொடுக்குறேன் சைனட்டு, இது ஒரு பழத்தில் கருத்தில் செட் பண்ணி தரேன், கொண்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, நீ கொடுத்தா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு, நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கிற இடத்த சொல்கிறேன், எங்கே நிற்கிறாங்களோ அங்கே போய் பாட்டுவான்னு சொல்கிறேன், நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிங்க, அதெல்லாம் நான் நாள் முடியாது. என்ன கொடுக்குறேன் சைனட்டு, என்ன கொடுக்குறேன் சைனட்டு.